தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் சகோதரி மங்களம் இவ்வுலக வாழ்வில் நின்று தம்மை அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திரும்பிச் செல்லும்படி இவர் உடல் நிலத்திற்கு கையளிக்கிறார். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரி மங்களத்தை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இவரை ஆண்டவர் அமைதி நூல் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் மங்களம் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சும்மா இருங்கப்பா, நடக்கிற யா யா ஆனே காத்துக்கோ பா. எதுக்கு என்ன மெஸ்டி அடிக்கிறியா?